ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியா க்ரியேட்டிவ் எப்படி ஃபோட்டோஷாப்பில் டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நியூ ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபைலோட வித் வந்து 1080, ஹைட் வந்து 1350, 4:5 ரேஷியோவில் இன்ஸ்டாகிராமுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் ரெசல்யூஷன் 72 ஓகே, கலர் மோட் RGB, அப்புறம் க்ரியேட் கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஸோ பேக்ரவுண்ட்க்கு வந்து நான் ஆல்ரெடி கலர்ஸ் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு கிரேடியன் பேக்ரவுண்ட் ஃப்ரம் லைட் டு டார்க். ஸோ இந்த மாதிரி ஒரு கிரேடியன்ட் எடுத்துகிட்டு கிரேடியன் டூல் யூஸ் பண்ணி சென்டர்லேருந்து அவுட்டர் வந்து ட்ரா பண்ணி, ஸோ பேக்ரவுண்ட் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு சின்ன ஒரு வேவ் ஃபார்ம் எலிமெண்ட் மாதிரி, அதாவது சவுண்டு இருக்கிறதுனால ஒரு வேவ் ஃபார்ம் எலிமெண்ட் பின்னாடி இருந்தால் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். ஸோ ஒரு வேவ் ஃபார்ம் எலிமெண்ட் வந்து கொண்டு வந்து நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எங்கே கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ அசட்ஸ் ஃப்ரீ பிக்கில் கிடைக்கும், இல்லை சம் ஃப்ரீ அசட் வெப்சைட்ஸில் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் இல்லஸ்ட்ரேட்டில் கூட சின்னதாக க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதை கொண்டு வந்துட்டு இதோட பிளண்ட் மோடை வந்து ஓவர்லேயில் மாற்றும். ஓவர்லேயில் மாற்றும் போது என்ன ஆகுனா, இதோட பேக்ரவுண்ட் கூட பிளண்ட் ஆகி அதோட கான்ட்ராஸ்ட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதனால் ஓவர்லே கொடுக்குறேன். ஓவர்லே கொடுத்துட்டு இதோட ஃபில் வந்து எனக்கு தேவையான மாதிரி கொடுப்போம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இங்கே வந்து ஒரு ஏர்பாட்ஸ் வைக்கிற மாதிரி ஒரு போடியம் வந்து க்ரியேட் பண்ணும். இப்போ போடியம் வந்து நம்ம தனியாக அதை நெட்லேருந்து எடுத்துகிட்டு வரலாம், நம்ம ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, எலிப்ஸ் டூல் வந்து எடுக்கணும். எலிப்ஸ் டூல் எடுத்து ஒரு எலிப்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கணும். ஓகே, ட்ரா பண்ணிட்டு இதை சென்டராக வைக்கணும். நீங்கள் சென்டராக வைக்கணும் போது இந்த மாதிரி ரெக்டாங்கிள் மார்க்கெட் டூல் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி விஏ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மூட்டில் வரும். இப்போ நீங்கள் அலைன் வந்து கொடுக்கலாம். இப்போ இந்த அலைன் எப்படி ஒர்க் ஆகுனா, இந்த மார்க்கெட் டூல் எங்கே செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு சென்டரில் அலைன் ஆகும். ஸோ இது ஒரு டிப் வந்து. இப்போ இதுக்கு கலர் வந்து இதிலேருந்து கொஞ்சம் ஸ்கை ப்ளூ கலரில் வர மாதிரி இந்த கலர் வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட் போடியம் வந்து கீழே சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் வரும் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து ரெக்டாங்கிள் வந்து கீழே வரைஞ்சிக்கலாம். ஸோ ரெக்டாங்கில் வந்து இப்போதைக்கு ரேண்டமாக வரைஞ்சிட்டு இதை வந்து லைட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி இந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துறேன். இதுக்கு வந்து ஒரு டார்க்கர் கலர் வந்து கொடுத்துக்கோம் ஃபார் டிஃப்ரென்ஸ். ஸோ இது இருக்குது, இதுலேருந்து ஒரு டார்க் கலர் வந்து இப்படி கொடுத்துருக்கோம். நான் கூட கொஞ்சம் ப்ளூ ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இது வந்து இந்த மேலே இருக்கிற இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் கீழே இருக்கும். ஸோ அது கீழே இருந்ததுன்னா இப்போ ஒரு போடியம் மாதிரி இருக்கலாம். இப்போ இது 3D மாதிரி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் என்ன பண்ணோம், இன்னும் கொஞ்சம் லைட்ஸ் அண்ட் ஷேடோஸ் ஆட் பண்ணால் போதும். அதனால் ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணி இது மேலே கிளிப் பண்ணிடுறேன். இந்த டார்க் சர்ஃபேஸ் மேல் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுக்கிறேன். ப்ரஷ் டூல் எடுத்து நார்மல் ரவுண்ட் ப்ரஷ் எடுக்கிறேன். இந்த கலர் இருக்குல்ல, இந்த கலரை சூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒப்பாசிட்டி வந்து ஒரு 70% வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்படி ட்ரா பண்ணுங்க. ஓகே, இப்படி ரெண்டு லைன் ட்ரா பண்ணிங்கன்னா அந்த போடியமோட அந்த 3D டார்க் அண்ட் லைட் கிடைக்கும் போது என்ன ஆகுனா, இது வந்து ஒரு 3D ஸ்ட்ரக்சர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போ நெக்ஸ்ட் மேலே வந்து கொஞ்சம் ப்ளூ ஆகிற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஒயிட்ஸ் இருக்குது. ஸோ மேலே ஒரு லேயர் க்ளிக் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு மேலே இந்த கலர் அகைன் சூஸ் பண்ணிவிட்டு இதிலேருந்து இன்னும் கொஞ்சம் லைட்டர் கலர் வந்து நான் போகிறேன். லைட்டர் கலர் சூஸ் பண்ணிவிட்டு மேலே இந்த சர்ஃபேஸில் மட்டும் இப்படி கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ கீழே இருக்கிற இந்த லைட் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைன்னா ஜஸ்ட் இது வந்து இப்படி இதுக்கேற்ற மாதிரி இந்த லைட் அட்ஜஸ்ட் பண்ணினாலே போதும், கீழே வந்து உங்களால் கொஞ்சம் அந்த லைட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து என்ன எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ்க்கும் இப்போ ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இந்த இடம் வந்து கொஞ்சம் ஒரு தின் லைன் ஒயிட் ரிஃப்ளெக்ஷன் மாதிரி இருந்ததுன்னா இது வந்து டிஃபைன் பண்ணி காட்டும் ரெண்டு. ஸோ என்ன பண்ணுறேன், அதே இன்னொரு லேயர் க்ரியேட் பண்ணி இந்த எலிப்ஸ் மேலே ப்ளேஸ் பண்ணிடுறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு ப்யூர் ஒயிட் கலர் வந்து சூஸ் பண்ணுறேன். ஃபுல் ஒயிட் சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல சும்மா ரஃபாக இப்படி வரைஞ்சிக்கிறேன். ஓகே, சும்மா இப்படி ரஃபாக வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இதோட ஃபில்லை வந்து தேவையான மாதிரி நல்லா கொஞ்சமாக வச்சுக்கோங்க. ஓகே, கொஞ்சமாக வச்சுட்டு இரேசர் டூல் எடுத்து தேவையில்லாத இடத்துல லைட்டாக, இங்கே கொஞ்சம் ஓவராக போயிருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்து லைட்டாக வந்து எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு போடியம் வந்து நல்லா க்ரியேட் பண்ணிடுச்சு. கீழே இருக்க அந்த கலர் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குன்னு நினச்சிங்கன்னா, இந்த ஷேப்பால் க்ரியேட் பண்ணியிருக்கனால இதை டபுள் கிளிக் பண்ணி நம்ம தேவையான மாதிரி இந்த மாதிரி ஒரு கலர் வந்து சேஞ்ச் பண்ணி இதை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ போடியம் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த போடியம் மொத்தத்தையும் செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிக்கலாம். குரூப் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்பாட்ஸ் வந்து உள்ளே கொண்டு வரும். ஸோ ஏர்பாட்ஸ் உள்ளே கொண்டு வந்து எக்ஸாக்ட் டைம் ப்ளேஸ் பண்ணிப்பேன். எனக்கு போடியமும் இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கும், மேலே நான் டெக்ஸ்ட்லாம் கொடுக்கணும் இல்லையா. ஸோ இங்கே இப்படி ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ ஏர்பாட்ஸ் வந்து இந்த சர்ஃபேஸ் மேலே ப்ளேஸ் ஆகிற மாதிரி பண்ணுறதுக்கு ஷேடோஸ் கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஷேடோ வந்து ஒரு லேயர் க்ரியேட் பண்ணி ஏர்பாட்ஸ் கீழே போட்டுட்டு இதுக்கு பாட்டம் ஷேடோ வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு இங்கே சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் இருக்குது. இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தது, நான் இங்கே வந்து கஸ்டம் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஜஸ்ட் இந்த டிஃபால்ட் சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்து இதோட ஓரியன்டேஷன் வந்து இந்த மாதிரி ஒரு எலிப்ஸாக மாற்றினீங்கன்னா நீங்கள் இது கீழே வந்து ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி ஒரு ஷேடோ கொடுக்கலாம். ஸோ இப்போ ப்ரஷோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஷேடோ கலர் வந்து எனக்கு இந்த சர்ஃபேஸோட டார்க்கர் கலர்லேயே கொடுக்கணும், இன்னும் கொஞ்சம் டார்க். ஸோ அந்த கலர் சூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் டார்க்கர் ஆக்கிடுறேன். ஆக்கிட்டு சைஸ் வந்து எனக்கு தேவை மாதிரி குறைச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி சும்மா ஜஸ்ட் ஒரு 1 or 2 டேப்ஸ் வந்து கொடுக்குறேன். நம்மளோட அப்பாசிட்டி 70 இருக்குது. ஸோ 1 or 2 கொடுக்கும்போது கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இது ஃப்ளாட்டாக பாட்டமில் வந்து டச் ஆகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கொடுத்தாச்சு. இதை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஏர்பாட்ஸ்க்கு மேலே ஒரு லேயர் க்ரியேட் பண்ணி அதை வந்து இது மேலே கிளிப் பண்ணிடுறேன். கிளிப் பண்ணிவிட்டு அகைன் சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்து அதே கலரில் அதே கலர், ஏன்னா அதே கலர் ஏன் கொடுக்குறோன்னா இந்த ஸ்கேட்டர் ஆகும், இந்த லைட் வந்து இந்த பாட்டமில் பட்டு இந்த ப்ராடக்ட் மேலே ஸ்கேட்டர் ஆகும். ஸோ ப்ராடக்ட் மேலே லைட்
கரெக்டாக அதே கலர் நீங்கள் கொடுக்கும்போது ஒரு ரியலிசம் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து நல்லா இதோட பிளேஸ் ஆகிருக்க மாதிரி ஒரு நம்பி கிடச்சிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதுக்கு ஆல்ரெடி இந்த ஏர்பாட்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி கொஞ்சம் லெவல்ஸ் கொடுத்துருக்கேன், கலர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரைட்னஸ் வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் அதை வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஜஸ்ட் வெறும் டெக்ஸ்ட் மட்டும் தான். இந்த டிசைன் வந்து ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் வந்து லோகோ உள்ள கொண்டு வந்து இந்த லோகோ, இந்த டிசைனோட லோகோ எடுத்துகிட்டு வந்து இப்போ எடுத்துகிட்டு வந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஏர்பாட்ஸ் மேலே கிளிப் ஆகிற இடத்துல கிளிப் பண்ணி எடுத்துகிட்டு வந்தனால அது கிளிப் ஆகிடுச்சு. இதை எடுத்து போய் வெளியில் எடுக்கிறதுக்கு மேலே கொண்டு போய் வச்சுட்டு மறுபடியும் அன் கிளிப் போட்டுட்டிங்கன்னா சரியாகும். இப்போ இது வந்து ஆடியன்ஸ் சென்டர் பண்ணுறதுக்கு ஒரு ரெக்டாங்கிள் மார்க்கெட் உள்ள சும்மா வரைஞ்சி சென்டர் பண்ணிக்கலாம். சென்டர் பண்ணிவிட்டு தென் நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் ஆன் டைப். டெக்ஸ்ட் வந்து ஒயிட் கலர் ஃபாண்ட் இருக்கு. நான் சூஸ் பண்ண ஃபாண்ட் வந்து கில் ராயின் ஒரு ஃபாண்ட். ஸோ இதில் ரெகுலர் கொடுத்துட்டு சைஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஃபாண்ட் சைஸ் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு போஸ்டர் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் போஸ்டர் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபாண்ட்ஸும், இந்த மாதிரி ஒரு கேஜெட்டுக்காக க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபாண்ட்ஸும் சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஃபாண்ட்ஸ் வந்து மாற்றி கொடுக்குறதுனாலே உங்களோட போஸ்டர்ஸ் வந்து டோட்டலாக டேமேஜ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் இந்த ஃபாண்ட்லேயே வந்து ஹையராக்கி மெயின்டைன் பண்ணுறீங்க. ஹையராக்கி எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா, இப்போ இன்ட்ரடியூசிங், எப்படி நம்ம இதை வந்து இப்படி படிச்சுட்டு வர மாதிரி ஒரு ஹையராக்கியில் இன்ட்ரடியூசிங் இருக்குது. பட் இது வந்து ஃபயர் பாட்ஸ் நேம் வந்து தனியாக ஸ்பெஷலாக இருக்கணுன்றக்காக கலரில் வந்து ஒரு ஹையராக்கி க்ரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதோட ஃபாண்ட் சைஸ்லேயும் வந்து ஹையராக்கி க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பீப்புளோட அட்டென்ஷன் வந்து இந்த இடத்துல சீக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு இதோட ஃபீச்சர் ஒன்று என்வரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் சொல்லிட்டு, ஸோ அதை அந்த டெக்ஸ்டையும் வந்து நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதோட ஃபாண்ட் சைஸ் வேணாலும் நீங்கள் குறைச்சிக்கோங்க. ஃபாண்ட் சைஸ் இவ்வளோ தான் இருக்கணுமா இந்த போஸ்டரில் அப்படின்லாம் கிடையாது. இட்ஸ் யுவர் விஷ். நீங்கள் வந்து எந்த மாதிரி டிசைன் பண்ணுறீங்களோ நீங்கள் அது கூட ப்ளே பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஓகேவான இது வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து இதோட இன்னொரு ஃபீச்சர் ஒன்று இருக்குது. அது வந்து 72 hours பேட்டரி லைஃப்னு சொல்லி. ஸோ அந்த ஃபீச்சர் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்ட்ராங்காக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காட்டுறதுக்கு அதுக்கு மட்டும் வேறு ஃபாண்ட் சாய்ஸ் வந்து வச்சுருக்கோம். 72 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஹோம் ஸ்ட்ராங் ஒரு ஃபாண்ட். ஓகே, இது வந்து ஒயிட்டில் தான் இருக்கும்போது அண்ட் ஸ்ட்ராங். இந்த நெக்ஸ்ட்டு பேட்டரிக்கு வந்து ஒரு ஐக்கான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த ஐக்கான் உள்ள போகணும். ஸோ இந்த ஐக்கான் வந்து உள்ளே கொண்டு வந்துக்கிறேன். எப்பயுமே ஐக்கான்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக் கலரில் மேட்ச் கிடைக்கும், அப்படின்னா கலர் கலராக இருக்கும். இதில் நீங்கள் சிங்கிள் கலராக உங்களுக்கு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வரதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், பெஸ்ட் ஐடியா என்னென்னா எஃபெக்ட்ஸ் போயிட்டு அந்த லேயர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட்ஸ் போயிட்டு கலர் ஓவர்லே போயிட்டு இதில் வந்து கலர் ஓவர்லே, அதாவது ஒரு கலர் வந்து இந்த லேயருக்கு மேலே ஓவர்லே மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த கலர் சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இதோட பிளண்டிங் மோட் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். பட் இப்போதைக்கு எனக்கு பிளாக் கலர் தான் தேவை. ஸோ அதனால் வச்சுட்டு ஓகே கொடுத்துறேன். இப்போ இதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதை கொண்டு வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹார்ஸ். ஹார்ஸ்க்கு வந்து இதே இதில் ஒரு மீடியம் டெக்ஸ்டில் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு இதோட சைஸை கொஞ்சம் இதுக்கேற்ற மாதிரி, நீங்கள் டெக்ஸ்டோட சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் இந்த சில ஆப்ஜெக்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து டெக்ஸ்டோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்படி வச்சு இப்படி வச்சுட்டு இந்த க்ளோசரில் இப்படி வச்சுட்டு இது ரெண்டுத்தையும் சூஸ் பண்ணி ஓவராலாக இந்த டிஸ்டன்ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணலாம். 72 hours. நெக்ஸ்ட் வந்து பேட்டரி லைஃப் அப்படின்னு கீழே டெக்ஸ்டோ பேட்டரி லைஃப் டைப் பண்ணிவிட்டு இது ரெகுலரில் இருக்கணும். ஓகே, இப்போ இது எல்லாமே வந்து ஒரு குரூப்பாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா 72 பேட்டரி லைஃப் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு குரூப்பில் வந்து போட்டுருக்கேன். இப்போ இந்த குரூப்பை ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து சென்டராக கொண்டு வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி ப்ளேஸ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். நான் எல்லாத்தையும் கொஞ்சம் ப்ரீத்திங் ஸ்பேஸ் இருக்கணும் தான், பட் அவ்வளோ தேவையில்லை, அதனால் நான் குறைச்சிக்கிறேன். ஓவரால் நான் என்ன பண்ணுறேன், ஏர்போர்ட்ஸ் அண்ட் போடியமோட கீழே வந்து குறைச்சிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு ப்ரிட்டி டீசென்ட்டான ஒரு கேஜெட்டோட போஸ்டர், சோஷியல் மீடியா போஸ்டர் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. நம்ம இது எப்படியே போஸ்ட் பண்ணலாம். சம்டைம்ஸ் சில பீப்புள்ஸ் வந்து இதோட இதுக்கு வந்து ஒரு கொஞ்சம் மோஷன்ஸ் ஆட் பண்ணி அதை கொஞ்சம் ப்ளீஸிங்காக ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து 100 likes டச் பண்ணிச்சுன்னா சோஷியல் மீடியா க்ரியேட்டிவ் எப்படி இந்த மாதிரி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அனிமேட் பண்ணுறதுன்னு ஒரு ஃபுல் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், சைனிங் ஆஃப் யூர் அறிவு. பை.